Kadal manadal laka 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 polla vayadal taka 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 kottum mezayal okay en kanmani madil mana 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 mental manadal laka 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 polla vayadal taka 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 kottum mezayal. Hi, hello, Vanakam. Welcome back to my channel. It's me, Jan Papa. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுப்போம் ஒரு vlog அதுல வந்துட்டு ஒரு பிரைடல் மேக்கப் வந்து கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஒரு பிரைடல் மேக்கப் வந்து நான் இப்போ உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்ட போறேன். அண்ட் உங்களுக்காக நீங்க வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து வீடியோ போடுறது முக்கியம் இல்ல, பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்சது நான் இப்போதைக்கு செட்டப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் என்ன ஆட் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி நான் அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு குவாலிட்டியான வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ ஃபர்தர் இன் இடிலே இன்னைக்கான வீடியோவை போய் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸை டோன் பண்ணிக்க போகிறேன் குட் வைப்ஸோட இந்த பொமோக்ரனட் லோ டோனாக. இந்த வீடியோ எடுத்தே ஒரு 20 days ஆயிருக்கும். என் வாய்ஸ் சரியில்லைன்றதுனால நான் இதை ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. 20 days இல்லை 10 days ஆயிருக்கும். என் ஃபேஸில் வந்து நிறைய மார்க்ஸ் கூட இருக்குது. இது எல்லாத்தையும் நேச்சுரலாக ஹைட் பண்ண மாதிரி காட்டிட்டு ரொம்ப ஓவர் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் ஒரு நேச்சுரல் லுக்காகவே ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் வந்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸை. வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபேஸ் இல்லாமல் ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நெக்கு நெத்தி இது எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். எப்படியும் நெக்கில் வந்து ஜெல்ஸ்லாம் போகிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பர்பிள் ப்ராண்ட்லேருந்து ப்ரைமர் எடுத்துக்கிறோம். அதோட கவர் வந்துட்டு ரொம்ப கன்றாகவே இருக்கும். பட் இதோட கன்சிஸ்டன்சி வந்து ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். தெரியுதா, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு தோணுதோ அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறோம். எனக்கு வந்து இந்த நோஸ் கீழே அப்புறம் வந்து நெத்திக்கிட்ட அப்புறம் இந்த சின்கிட்ட இங்கெல்லாம் வந்து இருக்குன்னு தோணும். அதனால் நான் அங்கே மட்டும் அதை போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறோம் ஃபேஸ். ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கரெக்டாக இருக்குது. நைக்காவோட பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேலட் தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து ஃபுல்லாக என் ஃபேஸில் எங்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கோ அது போட்டு ஒரு டேம் ஸ்பாஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிளெண்ட் பண்ணல, லைட்டாக தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு நான் அதான் சொன்னேன்ல, ஒரு நேச்சுரல் ஃபினிஷாக தான் இருக்கும்ன்ட்டு அதுக்காக. அதுக்கடுத்து நான் எப்போயும் யூஸ் பண்ணுறேன் லாக்மியோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை தான் பேசிக்காக யூஸ் பண்ணேன். பட் இது நல்லாவே ஸ்டே ஆச்சு. லாக்மியோட ஃபவுண்டேஷன் இந்தளவு எடுத்துக்கிறேன். இப்போது இதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்கோட இந்த ஒரு மேக்கப் ஃபினிஷ் அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட அந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லாவே ஸ்டே ஆகும். நாங்கள் வந்து அன்றைக்கி பவுடர் காம்பேக்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. லூஸ் பவுடர் காம்பேக்ட் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபவுண்டேஷன் ப்ளஷ்ஷு ஹைலைட்டர் அதோடு விட்டுட்டோம் ஃபேஸை. ஸோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கும் க்ரியேட் பண்ணுறேன். அது நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. இன்னும் நல்லா ஸ்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபவுண்டேஷனை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐக்கு வந்துட்டு நைக்காவோட பீச் சைட் பீச்சுன்ற அந்த பேலட் எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு ப்ரைடல் லுக் தான் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் வந்துட்டு நான் வந்து ட்ரான்சிஷன் ஷேடாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் டார்க்காகவே கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் வந்து பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்க போகிறோம். டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு இந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு டார்க் பண்ணிக்க போகிறோம். அதை வந்துட்டு நான் வந்து அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் டார்க் பண்ணுற மாதிரி இந்த ஐஷேடோடையே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல லுக் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து கோல்டு ஷிம்மரி ஷேட் அதே பேலட்லேயே இருக்கும். கோல்டு ஷிம்மரி ஷேட் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு பேலட்டு. எல்லா ஷேடுமே மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த கோல்டு ஷிமரி ஷேட் எடுத்து இன்னர் கார்னர்லேருந்து அந்த அவுட்டர் அவுட்டர் கூட போகாது, ஒரு மிடில் ரேஞ்ச்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தெரியுதா நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னா, ஒரு மிடில் ரேஞ்ச்லேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அந்த அவுட்டர் கார்னரில் நம்ம வந்துட்டு அதே ப்ரௌனை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரௌனையும் இந்த ஷிமரி ஷேடையும் பிளெண்ட் பண்ணிட்டு மேபிளினோட காஜல் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு பர்ஃபெக்ட் லைன்லாம் நான் போடலை,
ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜியான ஒரு லைன் தான் போட்டுக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி போட்ட காஜலும் அதில் இருந்தது, ஸோ நான் அதோடையே இதையும் போட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கீழே ஐஷேடோவும் நம்ம வந்து ஸ்மச் பண்ணிக்கிறோம். அந்த காஜலோட ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடே எடுத்து ஸ்மச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நான் எப்போவும் யூஸ் பண்ணுற டாஸ்லரட்டர்னாவோட ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அது யூஸ் பண்ணி ரொம்ப விங்கியாகவும் லைனர் போடாமல் ஒரு மாதிரி அந்த எண்டில் போய் கட் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கான்டோர் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு டார்க்கர் ப்ரௌன் ஷேட், எனக்கு வந்து அதுவே வந்து கம்மியான ஷேடாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் உங்களுக்கு ப்ரௌனான ஒரு கான்டோர் ஷேடு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், கான்டோர் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஆனால் எனக்கு அது கான்டோர் ஆகலை. அன்றைக்கி போட்டது என்னோடய ஜூனியர் பொண்ணு கொண்டு வந்தாங்க, அவங்கள்து தான் போட்டோம். என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இதில் இருக்கிறதே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். நோஸ்க்கும் வந்து கான்டோர் பண்ணிக்கிறோம். அதான் இது வந்து ஷேடு வந்து அவ்வளோ நல்லா செட் ஆகாததுனால அவ்வளோவா வரல. நல்ல ஷேடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் அன்மேச்சிங்காக இருந்தது, அதை டிஸ்மேட்ச் பண்ண மாதிரி இருந்தது. டிஸ்மேட்சா அன்மேட்சா தெரியல, ஏதோ ஒரு வேர்டு. அதாவது கரெக்டாக ஷேட் செட் ஆகாத மாதிரி இருந்தது, அதனால நான் நெத்திக்கிட்டேயும் போட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டால் அது நல்லாவே நம்ம ஸ்கின்னோட செட் ஆகிடும். அதுக்கடுத்து நான் எடுத்துக்கிறது ஸ்டேக் ஓக்கியோட ப்ளஷ்ஷு தான். அந்த ப்ளஷ்ஷை வந்து நான் இந்த ஒரு ஃப்ளஃபி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ளஷ்ஷை ப்ரெஷ் யூஸ் பண்ணி ஃபேஸில் வந்துட்டு போட்டுக்கிறேன். ப்ளஷ் ரீஜனில் நல்லா இருந்துச்சு. இது ஒரு பிங்கி க்ளோ லுக் கிடச்சிது. ரொம்ப நேச்சுரலாக இந்த ப்ளஷ் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணோன்றது தெரிகிற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரான்சி ஷேட் கிடச்சிதுன்னா அது போடலாம். அதுக்கடுத்து நான் சுகரோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அந்த ஹைலைட்டரையும் அதே ப்ரெஷ் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ளஷ்ஷு போட்டேன் இல்லையா, அதே இடத்துக்கு மேலேயே இந்த ஹைலைட்டரையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ட்ரெண்டுமே வந்துட்டு தனித்தனியாக தெரியாது, ஈவனாக இருக்கும். அதுக்காக நோஸ் அந்த கான்டோர் பண்ணேன் இல்லையா சைடில், அது சரியாக கான்டோர் ஆகலை, இருந்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னர் கார்னர் ஆஃப் த ஐ, அப்புறம் வந்துட்டு அந்த ஐப்ரோஸ் கிட்டே இருக்கிற இடம், அப்புறம் நெத்தி அங்கெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெக்கில் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் ஷைனியாக லுக் கிடைக்குன்றதுக்காக. பிம்பிள் இருக்கிற இடத்துல ஹைலைட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொட்டு வச்சுப்போம். பொட்டுக்கு வந்துட்டு பொட்டில் ஒரு லோக்கல் பிராண்ட், அதாவது லயான் பியூட்டி அப்படின்ற ஒரு பிராண்டு, டி நகரில் வாங்கினேன். நான் வந்து டி நகர் ஷாப்பிங் ஹாலும் போடுறேன். அங்கே வந்துட்டு நான் இது வாங்கியிருந்தேன். இந்த ஷேட் வந்து ரொம்பவே க்ரீமியாக இருந்துச்சு, லிப் பென்சில் தான், ரொம்பவே க்ரீமியாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதனால் இந்த ஒரு லிப்ஸ்டிக் லிப் பென்சில் ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே மசாபாவோட நிம்பு பனி அப்படின்ற ஒரு ஷேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கிறேன், லிப்பை ஃபில் பண்ணிக்கிறேன். இதுவுமே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் அந்த லிப் பென்சிலில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணி பொட்டு வச்சுக்கிறேன். உங்ககிட்ட பொட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சுக்கலாம், எனக்கு எங்கேன்னு தேட முடியல, அதனால் இதில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்ம வந்து ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். நான் தலை எப்படி வாரினேன்னா சைடில் ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு பஃப் வச்சுட்டேன், அவ்வளோதான். கீழே பின்னிட்டேன், ஜவுரி முடி வச்சு பின்னிட்டோம். இயரிங் இதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன், இந்த ஜுவல் இயரிங்லாம் அங்கேருந்து வாங்கினது தான். இதெல்லாம் லூஸ்தனமாக எதனா நானே பண்ணியிருப்பேன். போட்டியானோ எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக மேக்கப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பேக்கோட இந்த மைக்ரோ ஃபினிஷாக அதோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன்.
ஸோ வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டு திருத்திட்டு அடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக கொண்டு வரேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் செட்டப் ஓகேவா இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ